அடிக்கிற வெயிலுக்கு குல்ஃபி சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதே குல்ஃபி நமக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்ல. பொஹீர் குல்ஃபி இந்தியாவின் மிகச்சிறந்த குல்ஃபின்னு அங்கீகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட கிளைகளை உருவாக்கிய நிறுவனம். தமிழர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு சிங்கப்பூர், மலேசியா, யுஏஇல கிளைகள்னு வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்காங்க. இவங்க கூட டீலர்ஷிப் வச்சு மாதம் 100,000 வரை சம்பாதிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சான்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பாடி பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒன்று என்னென்னா, நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் இல்லையா, எந்திரிச்சு நடக்கிற முன்னாடி வரைக்கும் நம்மளோட ஹைட் 1 சென்டிமீட்டர் எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்குமா? ஏன் தெரியுமா? சொல்ல மாட்டேன், வீடியோ கடைசியில் தான் சொல்லுவேன். அப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. நீ இப்போ சொன்னாலும் நாங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டோம்னு சொல்கிறோம்ல, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் உங்கள் வீட்டு பிள்ளைகிரி, அண்ட் இது நம்ம ஷோ எல்கேஜி. நம்ம பாடி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எந்தெந்த பாடி பார்ட்ஸ்லாம் நம்ம லைஃப் முழுக்க க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் க்வெஸ்சன். ஸோ உங்களுக்கான 4 ஆப்ஷன்ஸ் இதோ. ஆப்ஷன் ஏ போன்ஸ், ஆப்ஷன் பி இயர்ஸ், ஆப்ஷன் சி நோஸ், ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபவ். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், செக் பண்ணிடலாம். நம்ம பாடியோட ஷேப் இருக்கு இல்லையா, அது எதை வச்சு கிடைக்குது அப்படின்னா, நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த போன்ஸோட அட்டாச்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதை வச்சு தான். எல்லா போன்ஸுமே நம்ம லைஃப் முழுக்க க்ரோ ஆகிட்டே இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே கண்டிப்பாக 6 அடிக்கு மேலே தான் இருக்கும் இல்லையா. அதனால தானோ என்னவோ 18 இயர்ஸ்லேருந்து 21 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீரியட்லேயே போன்ஸோட க்ரோத்லாம் ஸ்டாப் ஆகிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் ஹைட்டை அந்த ஏஜ்லேயே ரீச் பண்ணிவிடும், அதுக்கப்புறம் நம்ம ஹைட் பெருசாக மாறின மாதிரி நமக்கு தெரியாது. அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் ராங். முன்னாடி சொன்னேன் இல்லையா, காலையில் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ஹைட் 1 சென்டிமீட்டர் ஜாஸ்தியாக இருக்குன்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ தான். இது எங்கே இருக்குன்னா, இந்த நீ ஜாயின்ஸ், எல்போ ஜாயின்ஸ் அதிலலாம் இருக்கும். இந்த 2 போன் கனெக்ட் ஆகுது இல்லையா நீல, இந்த 2 போனுக்கும் நடுவில் அந்த கார்டிலேஜ் இருக்கும். இந்த கார்டிலேஜ் கம்ப்ரஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம காலையில் எந்திரிக்கும் போது, அதனால் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். நாம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்த வாட்டி இது கம்ப்ரஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்மளால் அந்த 1 சென்டிமீட்டர் அட்டைன் பண்ணவே முடியாது. இதுதான் ரீசன். நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 2 போனுக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஒரு ஒரு தடவை நடக்கும் போதும் ஓடும் போதும் 2 போன் ஒன்றோடு ஒன்று உரசுனா என்ன சத்தம் கேட்கும், அதெல்லாம் கேட்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த கார்டிலேஜ் அப்படின்ற கனெக்டிவ் டிஷ்யூ இந்த 2 போன்ஸுக்கு நடுவில் இருக்குது. இதே கார்டிலேஜ் தான் நம்ம மூக்குலையும் காதுலையும் இருக்குது. இது போன் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் கிடையாது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளான விஷயம். நீங்கள் காது இப்படி வளைக்க முடியுதுன்னா அதற்கு காரணம் கார்டிலேஜ் தான். அதே மாதிரி தான் நோஸையும் இப்படி பெண்ட் பண்ண முடியுதுன்னா அதற்கும் காரணம் கார்டிலேஜ் தான், ஏன்னா அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த கார்டிலேஜ் எதனால் மேடாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலஜன் அண்ட் ஃபைபர்ஸ். இது 4 நாள் என்ன ஆகுனா, ஏஜ் ஆக ஆக அதோட ப்ரொடக்ஷன் கம்மியாகி இந்த ஃபர்ம்னஸ் இருக்கு இல்லையா அது போய் சேக் ஆக ஆரம்பிச்சிடும். சேக்னா அப்படியே வலுவிலேருந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அப்புறம் லைட்டாக தொங்குற மாதிரி தெரியும். இப்போ தான் கிராவிட்டி அது மேலே ஆக்ட் ஆகும். ஆல்ரெடி இதோட வெயிட்டு ஜாஸ்தி ஆகி எலாஸ்டிசிட்டி கம்மியாகி தொங்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போ கிராவிட்டி ஆக்ட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி தெரியும். அப்போ ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும், இந்த லிப்ஸு, இந்த கண்ணம் எல்லாமே சுருங்கும். அப்போ இதெல்லாம் சுருங்கும் போது இது மட்டும் பெருசாக தெரியும். அதனால தான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, காதும் மூக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்பாங்க. அது அதனாலலாம் கிடையாது, இந்த கொலேஜன் லூஸப் ஆகி இந்த ஃபர்ம்னஸ் போய் தொங்குறதுனாலையும், கிராவிட்டி அது மேலே ஆக்ட் ஆகிறதுனாலையும், இந்த மற்ற பாடி பார்ட்ஸ்லாம் சுருங்கிறதுனாலையும் கம்பேரிட்டிவாக நமக்கு மூக்கும் காதும் பெருசாக தெரியுது. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி ராங். அப்போ த்ரூ அவுட் நம்ம லைஃப் எந்த பாடி பார்ட்டுமே க்ரோ ஆகாதா அப்படின்னு கேட்டால், ரொம்ப டெக்னிக்கலாக இன் டீட்டெயிலெலாம் போவேன்னா, நமக்கு காமனாக தெரிஞ்ச விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். முடி, உடம்புல இருக்க முடி எப்போவுமே வளர்ந்துகிட்டே இருக்கும், அளவு வேணால் கம்மியாகவுமே தவிர்த்து மற்றபடி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். மற்றபடி முக்கியமாக நெகம் நம்ம வெட்டிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பாடி பார்ட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்கள் வீட்டு பிள்ளை கிரி.